இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே, இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிரச்சனை 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 ப்ராப்ளம் லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, எப்படி தீர்வு காண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். லைஃப்ல யாரெல்லாம் பிரச்சனையை சந்திக்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்றதான் இந்த வீடியோ பதிப்பில் பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். ரெண்டாவது வந்து என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்கு இது வந்து அந்த சொல்யூஷன் என்ன, அந்த விஷயத்தை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுறதுன்னு இருக்கும். நம்ம ரெண்டு கோணத்தில் தான் இது பண்ணுறோம். ஒன்று வந்து இந்த லைஃப்க்கு வந்து இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ரெண்டாவது வந்து உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜேர்னிக்கு வந்து இது எப்படி இதுவாக இருக்கும்ன்றதும் சொல்லப்போம். எனவே நம்ம வீடியோக்குள்ள நுழையலாமா? ஓகே சாம்பியன்ஸ், நம்ம இதான் இப்போ பிரச்சனைன்னு வரும்போது பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சு அதோட பிரச்சனை என்னென்ன காரணத்தினால வருது அந்த மாதிரி பார்க்கணும். அதே வந்து கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அவ்வளோதான், கண்ணு ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். பிரச்சனையை கிட்ட வச்சு பார்த்தா இருட்டாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. என்றைக்குமே வந்து நீங்கள் பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற குணாதிசயம் வச்சுக்கங்க. இப்போ பிரச்சனைக்கு தீர்வு தான், பிரச்சனையோட தன்மையை நம்ம தெரிஞ்சிச்சு. தள்ளி வச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு, ஓ இது இந்த காரணத்தினால தான் வருது அப்படின்னு தெரியும். பிரச்சனையோட தன்மைகள் தெரிய ஆரம்பிக்கும். ப்ராப்ளத்தோட தன்மைகள் தெரிஞ்சு ஆரம்பித்தோன்னோ நம்ம என்ன, நமக்கு உடனடியாக தேவைப்படுறது என்னன்னா பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே வந்து என் லைஃப்பில் கிடைச்ச அனுபவம் தான். ஒரு பேராசிரியராக ஒரு 25 வருஷம் என்னோட பயணத்தை தொடங்கும் போது அந்த அனுபவத்தை தான் உங்களோட பிறந்துக்கிட்டேன். இது என்ன பார்ப்போம். இப்போது பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இங்கே தான் இருக்குது. எங்க இருக்கு? இப்போ ஒரு கெட்டது அப்படின்னா கெட்டதுக்கு ஆப்போசிட் பார்த்த என்னது, நல்லது. ஸோ கெட்டதுக்கு வந்து ஆப்போசிட் நல்லது. ஸோ எப்பவுமே தெரிஞ்சீங்க உங்க பிரச்சனை என்னவோ உங்க பிரச்சனைக்கு எதிரில தான் வந்து உங்களோட அந்த வெற்றிக்கான சூத்திரம் இருக்கும். பிரச்சனை எங்க இருக்கோ பிரச்சனைக்கு எதிரில், அப்ப நீங்க அதாவது உங்க அது எதிர் எதிர் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இந்த பாதையில் போகிறது தப்பாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு சூஸ் த ஆல்டர்னேட் பாத். ஸோ உங்கள் பாதை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு உதாரணம் பார்ப்போமே. உதாரணம் என்ன அப்படின்னா, நம்ம நான் டெய்லியும் நான் லேட்டாக இருந்துக்கிறேன், என்னால் என்னோட காரியத்தை கரெக்டாக சரிவர பண்ண முடியல. இப்போ லேட்டாக எழுந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட்டான செயல் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரமாக எழுந்துக்கிறது. லேட்டாக எழுந்துக்கிறதுக்கு ஆப்போசிட்டான செயல் என்ன அப்படின்னா துரிதமாக எழுந்துக்கிறது. துரிதமாக எழுந்தால் நம்ம அதை பிரச்சனை சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன் நம்மக்கிட்டே இருக்கும், நம்ம எங்கேயும் தேடி ஓட தேவையில்ல. எனக்கு எங்கே கிடைக்கும் இந்த சொல்யூஷன், இந்த ப்ராப்ளத்துக்கு எங்கே சொல்யூஷன் கிடைக்கும், இந்த ப்ராப்ளத்துக்கு எங்கே சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு ஓட தேவையில்ல. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக லேட்டாக எழுந்துக்கிறதுனால பிரச்சனையா, சீக்கிரமாக எழுந்தால் சொல்யூஷன். அதுதான் அன்புக்குரிய மாணவர்களே, இப்போ ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி தான் அணுகணும். இது அணுகுமுறை மட்டும் கரெக்டாக நம்ம இந்த விஷயத்த இப்படிதான் அணுகணும்னு சொன்னோம். நான் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுகிட்டே இருக்கேன். கோவப்படுறதுனால பிரச்சனையா? அப்போ சாந்தமாக இருக்கணும். கோவப்படுறதுனால பிரச்சனையா? அப்போ சாந்தமாக இருக்கணும். நான் திட்டமிடாததுனால டெய்லியும் வந்து என்னோட செயலுக்கு தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன், ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ப்ரோகாஸ்டினேட் பிரச்சனையா, தள்ளி போடுறது பிரச்சனையா? அப்போ தள்ளி போடாமல் இமீடியட்டாக முடிக்கிறது தான் ஆன்சர். எல்லா இடத்துலையும் நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நம்மளோட எதிர் சொல்ல தான் வந்து நம்மளோட தீர்வு இருக்கு. பிரச்சனை எங்க இருக்கோ பிரச்சனைக்கு அதுக்கு எதிராக யோசிக்கிறதுனால தான் தீர்வு இருக்கு. தூங்குறவனுக்கு ரொம்ப நேரம் தூங்கணும்னு சீக்கிரம் எழுந்துக்கணும், தள்ளி போடுறவனுக்கு தள்ளி போடக்கூடாது. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இது ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாத்துலையும் அப்ளை ஆகும். எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகும், ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகும். இப்ப இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. என்னன்னா நமக்கு ஆரோக்கியம் நல்லா இல்ல, ஆரோக்கியம் வந்து ஆரோக்கியம் இல்லாம இருக்கும். சோ ஆரோக்கியம் இல்லாம இருக்குதுன்றது பிரச்சனை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆரோக்கியத்துக்கான வழி எங்க இருக்கு?
டெய்லியும் காலைல நடைப்பயிற்சி போறது நல்ல விஷயம். இப்ப குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்ம வந்து கத்துருவோம், நீங்க காலையில போங்க, சாயந்தரமானா வெளியில போய் விளையாடுற குழந்தைங்க வந்து கம்மியாயிடுச்சு, ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னாரு பாரதியார் சொன்னார். ஆனா இன்னைக்கு எத்தனை குழந்தைய விளையாட விடுறோம்? இன்னைக்கு எல்லாம் வந்து எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைந்ததுக்கு காரணமே அதுதான், உடல் உழைப்பு, உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பண்றது இல்ல. நமக்கு நல்லாவே தெரியும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி நம்ம சொன்னாங்க, அந்த விஷயங்கள் தெரியும். தெரிஞ்சாலுமே நம்ம வந்து அதை தேடி தீர்வை தேடி போறது இல்லை. இப்ப அந்த தீர்வே கொடுத்துட்டாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதான் நமக்கு தீர்வு, தீர்வே கையில இருக்கு. ஆனா அந்த தீர்வு தெரிஞ்சாலுமே நம்ம ஃபாலோ பண்ண விருப்பம் இல்லை. சரி வந்தா பாத்துக்கலாம், நோய் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னா வந்து மொத்தமா கூட்டு போகுது, அது தப்பு இல்லையா? நம்ம நம்ம அடுத்த ஜென்ரேஷன் என்ன கத்தரணும், உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், அதுக்கு டெய்லியும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது கத்தரணுமா கத்தரக்கூடாதா? இதுதான் பிரச்சனையை தீர்க்கும் வழி. உடல் உறுதியா இருந்தா, ஃபர்ஸ்ட் உடல் உறுதியா இருந்தா ரெண்டாவது உள்ளம் உறுதியாகும், உள்ளம் உறுதியாச்சுன்னா மூணாவது செயல் உறுதியாகும், செயல் உறுதியாச்சுன்னா நாலாவது வெற்றி உறுதியாகும். எவ்வளவு எளிமையான வழி பார்த்தீங்களா, எங்கிருந்து ஆரம்பிக்கணும், உடல்ல இருந்தா ஆரம்பிக்கணும். ஆனா உடலுக்கு நம்ம யாராச்சும் வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இல்ல இல்ல, அங்கதான் நம்ம பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. உடலுக்கு எப்போ வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம விடுறோமோ அப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம இப்படிதான் யோசிக்கணும், உடல் பயிற்சி செஞ்சா உடல் இதுவாயிடும். நமக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் வந்து மூச்சு பயிற்சி வந்து கத்து கொடுத்து தான் போனாங்க. ஏய் நம்ம தான் மூச்சு தான் மூக்குல போகுது வருது, இது வேற நம்ம வேற தனியா வேற உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இது வேற பண்ணணுமா அப்படின்னு தானே கேட்டுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல கண்டிப்பா மூச்சு பயிற்சி பண்ணி உடல் வந்து அந்த மூச்சை வந்து ஒரு சீரான இதுல இருக்கணும். ஆக்சிஜன் பற்றாக்குறை என்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வரலாறுல பதிவாகுது இல்லையா? எதனால? நம்ம வந்து அந்த தேடல் இல்லாததுனாலதான். நமக்கு அந்த தேடல் வேணும், நமக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுனா, இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சுனா பிரச்சனைக்கு தீர்க்கறதுக்கான தேடல், இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு மனசு விருப்ப பண்ணுமே, இந்த பிரச்சனை என்ன விட்டு போயிடணும் அப்படின்னு மனசு விருப்பப்பட்டாதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஸோ பிரச்சனையை போக்கணும்னா ஃபர்ஸ்ட் மனசை தயார்படுத்துங்க, மனசை விருப்பப்பட வைங்க, பிரச்சனை போகணும், பிரச்சனை போகணும், பிரச்சனை போகணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்பதான் பிரச்சனை போற வழியை வந்து நீங்க தேடுவீங்க இல்லையா? பிரச்சனை போகணும்னு நினைக்காதவன் அவன் பிரச்சனை போற வழியை தீருவானா? இல்ல. இப்ப சுகரே அதிகமா இருக்கு வச்சுங்களேன், அது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பிரச்சனை போகணும், இந்த பிரச்சனை போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதுக்கான உடற்பயிற்சி செய்யணும். நீங்க வந்து மருந்து மாத்திரை மட்டும் எடுத்துட்டு வந்த நோய் வந்த பிறகு மருந்து மாத்திரை வச்சு சரி பண்றது ஒரு இதுவா இருந்தாலுமே, நோய் வர்றதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கான என்ன பண்ணீங்க, கொஞ்சம் ஆரம்ப நிலையிலே இருக்கும்போது என்ன பண்ணீங்க, வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு வள்ளுவர், வள்ளுவரே என்ன சொன்னாரு, வருமுன் காவாதான் வாழ்க்கை, ஏய் வரதுக்கு முன்னாடி ஏதா இருந்தாலும் பாத்துக்கடா, கொஞ்சம் உஷாராரு. எரி முன்னர் வைத்தூரு போல கெடும்னாரு, நெருப்பு முன்னாடி எப்படி வைக்கோலை வச்சா கபக்குன்னு பாத்திக்குமோ அந்த போல வருமுன் காவாதான் வாழ்க்கை போயிடும். எதா இருந்தாலும் வருமுன் காக்குறதுக்கு ஒரு உடற்பயிற்சி செய்யல என்ன உங்களுக்கு இதுவாயிட போகுது, அது ஒன்றும் தவறாகாது. அதுக்கப்புறம் வந்து மூச்சு பயிற்சி, அதுவும் ஒரு அற்புதமான ரகசியம், நம்ம முன்னோர்கள் கத்து கொடுத்த விஷயங்கள் ரொம்ப அற்புதமானது, நம்ம அதிசயமானது. இப்போ இந்த மாதிரி அது தானா இயங்குற மூச்சுக்கே அது ஒரு பயிற்சி கொடுங்க அப்படின்னாரு. தானா இயங்குற உடலுக்கு கை கால என்ன அது தானாவே இயங்கும், தானா இயங்குற உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க அப்படின்னாங்க. உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி, அப்புறம் மனப்பயிற்சி. மனசுக்கு என்ன சார் பயிற்சி கொடுக்கணும், மனசு எப்பவுமே நம்பிக்கையோடு இருக்கணும், எதா இருந்தாலும் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு நம்பிக்கை தரணும். நம்பிக்கை வந்து நம்ம விதைக்க வேண்டியதே முதல்ல நம்ம மனசுக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். பாரு நான் டெய்லியும் உடற்பயிற்சி செய்யறேன், உறுதியா இருக்கேன், உன்னை ஒன்னும் நான் விட்டுற மாட்டேன், மனசுக்கு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணா மனசுக்கு கண்டிப்பா நம்பிக்கை கிடைக்கும். இப்ப முதல்ல நம்ம நம்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உலகம் வந்து அப்புறம் நம்மளை நம்ப ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளை நாமே நம்பணும்னா அப்புறம் உலகம் நம்ம நம்பி, வின் வின் பாலிசியா தான். நம்பிக்கையை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மனசுல விதைக்கணும், விதைக்க வேண்டிய இடம் வந்து மனசு, நம்ம மனசுல விதைக்கணும். நம்பிக்கையை விதைச்சிட்டோம்னா அதுதான் மனப்பயிற்சி, எதா இருந்தாலும் ஃபெய்த்தோட பண்ணுவோம். இந்த நம்பிக்கை வந்து நோயே குணமாக்குன்றாங்க, நோய் வந்து குணமாகாத காரணம் வந்து நம்பிக்கையின்மை தான், பலவீனம் தான். இப்ப பலவீனத்துக்கு எது சொல்ல என்னது, பலம். நீ பலவீனமா ஃபீல் பண்றியா அப்ப பலத்தை பத்தி நினை, எப்ப நீ பலவீனமா ஃபீல் பண்றியோ இப்ப பலத்தை பத்தி நினை, பலமே உயிர்ப்பு அப்படின்னாரு.
விவேகானந்தர் பலம்தான் உயிர்ப்பு அப்படின்னாரு. உயிர்னாரு. பலவீனம் வந்து மரணம், மரணத்துக்கு சமமானது. பலவீனமா தான் செத்துட்டோண்டா அப்படின்றாரு. ஸோ எப்பவுமே நமக்கு எந்த சூழல் என்ன பிரச்சனை இருக்கோ, பிரச்சனைக்கு பலவீனத்துக்கு எதிர் சொல் பலம். நம்ம பிரச்சனைன்றதுக்கு வந்து எது சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதாவது பிரச்சனையிலிருந்து எப்படி தீர்வுக்கு பயணப்படுவது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை விரும்பணும். விருப்பம் வெற்றி தரும். இதுதான் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிதல் வந்து வெற்றி தரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பிரச்சனையை அணுகணும். ஸோ இந்த பிரச்சனையை அணுகிற முறை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லைஃப்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரச்சனையை அணுகிற முறை தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையில எல்லாத்தையும் அப்படியே போற போக்குல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எல்லாத்துக்கும் தீர்வு இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தீர்வு அவனுக்கு எல்லாத்தையும் தீர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனையை எப்படி சந்திக்கிறது. இப்படி பிரச்சனையை சந்திச்சா ஈஸியா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனை எல்லாமே தீர்த்துடலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெருநிலை அடையலாம். அப்புறம் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்னொரு அற்புதமான வழி வந்து பெரியாரை துணை கோடல் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்ப பெரியாரை துணை கோடல் அப்படின்னா என்னன்னா நமக்கு நம்ம பாக்குற பிரச்சனையை வந்து நம்ம பாக்குற பார்வையில இருந்து நமக்கு தீர்வு கிடைக்காது. சில சமயம் அப்படி கிடைக்காதனால நமக்கு என்னன்னா நம்மளை விட அறிவுல முதிர்ந்தவங்க இல்ல அனுபவம் கொண்டவங்களை அவங்கள பெரியாரா எடுத்துக்கிட்டு அவங்கள போற்றி அவங்களோட துணையை வந்து நம்ம பெற்றுக்கணும். அப்படி பெரியாரை வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்ற வார்த்தை தான் அந்த பெரியார் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பர்ட், நிபுணத்துவம் நிறைந்தவர். அந்த சூழல்ல யாருக்கு வந்து அனுபவம் இருக்கோ அந்த அனுபவசாலியோட அனுபவம் வந்து நமக்கு பயன்படுத்தினாலும் நம்ம நேர விரயம் வந்து குறைக்கப்படும். நம்ம நேரம் வந்து விரயமாகாம பாத்துக்கலாம். அதுதான் அன்புக்குரியமானவர்கள். என்ன அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம 10 வருஷம் ஜெயிக்கலாம், 5 வருஷம் ஜெயிக்கலாம், 1 வருஷம் ஜெயிக்கலாம், 3 மாசம் ஜெயிக்கலாம், 1 மாசம் ஜெயிக்கலாம். இதுதான் வந்து நிபுணத்துவம் உள்ள நிபுணர்கிட்ட ஆலோசனை பெறுதல். அவங்களோட அனுபவத்தை நம்ம ஆலோசனையா பெற்றா நம்மளோட பிரச்சனை தீர்ந்து போகும். வாழ்க்கையில நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? பிரச்சனை இல்லாம வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். பிரச்சனை வரும் தான். பிரச்சனை இல்லைன்னா சுத்தி பிரச்சனை வராத அப்படின்னா பிரச்சனை வரும் தான். வந்த பிரச்சனைய எந்த மாதிரி அணுகுமுறையில தீக்கணும் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பெரியாரை துணை கோடல் அப்படின்றப்போ எக்ஸ்பர்ட்டை சந்திச்சீங்கன்னா உங்க பிரச்சனை தீரும். இது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து எங்க இருக்கு, எது சொல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது நம்மளை விட அறிவுல சிறந்தவங்களை, நம்மளோட அனுபவசாலிய, நம்மளோட நிபுணத்துவம் பெற்றவங்களை சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து அனுபவத்தை பெறது. அதுல மிஸ்கைட் ஆகக்கூடாது. நம்ம மென்டாரை சூஸ் பண்றதுல மிஸ்கைட் ஆயிட்டோம்னா நம்ம லைஃபே டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் போயிடும். ஸோ மென்டார் வந்து எப்படி இருக்குன்னா அவர் வந்து அந்த நீ எந்த விஷயத்தை தேடுறீங்களோ அந்த விஷயத்துக்கான அறிவு பெற்றவராக இருக்கணும். அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு சிறந்த வழியில சீக்கிரமா நமக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ நீட் எ கம்யூனிட்டி. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். நான் வந்து எனக்கு வந்து ஓவியம் வரையணும் அப்படின்னா எனக்கு ஓவியம் சார்ந்த ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். நான் வந்து சமையல் செய்யணும்னா எனக்கு சமையல் செய்யற ஒரு கம்யூனிட்டி இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். நம்ம தேடல் வந்து பூர்த்தி ஆகுறது எங்க அப்படின்னா கம்யூனிட்டியில தான். நம்ம பயிற்சி பண்றதுக்கு கண்டிப்பா கம்யூனிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். நமக்குன்னு ஒரு சுற்றம் இருக்கணும். இந்தந்த விஷயத்துக்கு இவங்க கிட்ட கேட்கலாம். ஓகே, நான் இப்ப வந்து உடற்பயிற்சி செய்யற விஷயம் என்னன்னா நான் ஜிம்முக்கு போனோம் வச்சுங்களேன், அங்கே எனக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும். நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன் வச்சுங்களேன், ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்கும். யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்கெல்லாம் எனக்கு உறுதுணையா இருப்பாங்க. எப்பவுமே உதவிகளை கொடுப்பதும் உதவிகளை பெறுவதும் தான் வாழ்க்கை. நீ கொடுத்தாதான் கொடுத்தாதான் பெறதுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. எதுவுமே கொடுக்காம பெறதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ இங்கே பிரச்சனை ஈஸியாக தீர்த்திடலாம். ஸோ பிரச்சனை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒரு சுற்றம் ஒரு கம்யூனிட்டி மூலியமா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த மூணு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில உங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்போ இந்த மூணு விஷயத்த பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு எளிமையான தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைச்சி நல்லா ஆனந்தமாக வாழுங்க. எல்லாருமே ஆனந்தத்தோட இருக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சம்பாதிக்கணும். எல்லாருமே நல்ல ரிலேஷனோட ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஆசிரியரோட உங்களுக்கு அணுகுமுறை. இதுல மூணு விஷயம் சொல்லியிருக்கேன். பிரச்சனைக்கான தீர்வு அதோட எதிர் சொல்ல இருக்கும், ஆல்டர்னேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு
பெரியாரை துணை கோடல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து எடுக்கப்பட்டது. ஹாவ் எ மென்டார், மென்டார் வந்து அந்த நீங்க என்ன பயன் எதிர்பார்க்கறீங்களோ அந்த பயணத்தை மேற்கொண்டவா இருக்கணும், அதுக்கான அனுபவம் கிட்ட இருக்கணும். மூணாவது கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டின்றது இனி வர காலத்துல கம்யூனிட்டி தான் லேர்னிங் கத்துக் கொடுக்கும். ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது, நீங்க உங்க அறிவுன்றது பரிமாறுதல் மூலியமா வளரப்படும். அதுதான் வந்து இந்த மூணு விஷயம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில பெரிதும் துணையா இருக்கும் நான் நம்புறேன். ஃபாலோ பண்ணுங்க, இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உயர்வை கொடுக்கும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க பிரச்சனையை சந்திக்கணும், இந்த மூணே மூணு விஷயத்தை மட்டும் அடாப்ட் பண்ணுங்க, நீங்க எளிமையா தீர்வு கிடைச்சிருவீங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ். நம்ம இதை போல இன்னொரு அற்புதமான விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். ஸோ நீங்க வந்து அதுக்காக நீங்க என்ன பண்ணணும், நீங்க மூணு விஷயம் பண்ணணும். ஒன்னு லைக் பண்ணணும். ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விரும்பினா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களை வந்து சென்றடையும். உங்ககிட்ட எப்போ வரும் ஒரு விஷயம்னா, நீங்க விரும்பினாதான் வரும், அதனால லைக். ரெண்டாவது கமெண்ட். கமெண்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட நன்றியை தெரிவிச்சாதான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயன்படும். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வருமா, உங்களுக்கு பயன்படணும்னா நீங்க என்னன்னா, நீங்க நன்றியை தெரிவிக்கணும் இல்ல பாராட்டணும். பாராட்டுற விஷயமும் நன்றி தெரிவிக்கிற விஷயம் தான் உங்களுக்கு பயன்படும். மூணாவது விஷயம் ஷேர் பண்ணணும். அறிவுன்றது பரிமாறப்படக்கூடியது, பரிமாற பரிமாற வளர்ச்சி அடையும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய தேக்க கூடாது, நம்ம வந்து பரிமாறணும். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி நான் கத்துக்கிட்டேன், இது பண்றேன், அது வந்து நம்ம ஒரு ஷேர். அவ்வளவுதான். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்காதற்கு தக. நிற்க அப்படின்னா ஃபாலோ. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வெற்றிக்கான சூத்திரம். முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம ஃபாலோ பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.